குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பதிலுரை. மணிப்பூரின் பெரும்பாலான பகுதிகளில் அமைதி திரும்பிவிட்டதாக விளக்கம். மாநிலங்களவையில் அரசியலமைப்பு தினம் பற்றிய பிரதமர் மோடியின் பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூண்டோடு வெளிநடப்பு. ஏழை மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என விஜய் பரபரப்பு பேச்சு. தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு மசோதாவுக்கும் ஆதரவு. நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம். நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம். நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான திமுகவின் போரில் இன்று ஒலிக்கும் முழக்கங்கள் நாளைய வெற்றிக்கான அறிவிப்பு. போராட்டம் தொடர்பான காணொலியை வெளியிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பு திரண்டு முழக்கம். மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த வழக்கில் ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். ஜூலை 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவு. கேரளாவில் பத்தனம்திட்டா அருகே அரசு அலுவலகத்தில் சினிமா பாடல்களுக்கு ரீல்ஸ் வீடியோ வெளியிட்ட ஊழியர்கள் விளக்கம் கேட்டு 8 அலுவலர்களுக்கு நகராட்சி செயலாளர் நோட்டீஸ். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 80,000 புள்ளிகளை கடந்து புதிய உச்சம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 24,296 புள்ளிகளில் வர்த்தகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.